நெல்லையில் அடுத்தடுத்து 5 கொலைகள் நடந்ததைத் தொடர்ந்து கலெக்டர் போலீஸ் அதிகாரிகளுடன் தென் மண்டல ஐஜி அன்பு ஆலோசனை நடத்தினார். குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். நெல்லை அருகே உள்ள கீழச்செவல் நயினார்குளத்தைச் சேர்ந்த சங்கர சுப்பிரமணியன், கோபாலசமுத்திரத்தைச் சேர்ந்த மாரியப்பன், பாளையங்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் காதர், அம்பை பிரமதேசம் தங்கபாண்டே, களக்காடு நெடுபிள்ளை பொன்னுத்துறை ஆகிய 5 பேர் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதனால் நெல்லை மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் தென் மண்டல போலீஸ் ஐஜி அன்பு நேற்று நெல்லைக்கு வந்தார். அவர் போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அவர் கலெக்டர் விஷ்ணுவை சந்தித்து மாவட்டத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் நடந்த சம்பவங்களைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டேன். அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குற்றம் செய்த நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள். மேலும் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் வகையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபோன்ற சம்பவங்களில் யாரும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்தப் பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. சமத்துவமாக சமாதானமாக இருக்கும்படி அங்குள்ள மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அச்சமின்றி இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த நிலையில் கிராம மக்கள் மத்தியில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு மணிவண்ணன் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அவர் கிராமமாக சென்று அங்குள்ள மக்களை ஓரிடத்தில் திரட்டி அறிவுரை வழங்கியுள்ளார். பிற்பகலில் கோபாலசமுத்திரம், கொத்தன்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு நேரில் சென்று மோதல் போக்கை கைவிட்டு சகஜிலைக்கு திரும்ப வேண்டுமென கிராம மக்களுக்கு அறிவுரை வழங்கினார்.